செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த ஆய்வுக் கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்களில் கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஆய்வு செய்யவும், வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளவும் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களின் ஆய்வு திட்டம் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில், நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நிலவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து இரண்டு நாட்கள் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறார். இதற்கான ஆய்வுக் கூட்டம் என்பது நாளை மறைமலை நகரில் இருக்கக்கூடிய மாநில ஊரக பயிற்சி நிலையத்தில் நாளையும் நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் கலெக்டர்கள், போலீஸ்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் சட்ட ஒழுங்கு பிரச்சினை குறித்தாக விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய அந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்தான ஆலோசனை கூட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர்கள், அதே போல காவல்துறையின் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 28 துறைகளின் கீழ் இருக்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே 3 முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கள ஆய்வு நாளை 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடைபெற இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.